ஐயோ என் வாட்சை காணாமே எங்க மாமா பேசு எங்க மாமா ஃபாரின்ல இருந்து வாட்ச் வாங்கிட்டு வந்தாங்க எனக்கு ஆசை ஆசையா நான் பாத்துக்கு போட்டு வந்து வாய்க்கால விட்டுட்டேன் எங்க மாமா பேசுனாங்க எடுத்துட்டு போவாதா எடுத்துட்டு போவாதான்னு நான் கேட்டேனா ஐயோ வீட்டுக்கு போனா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல பயமா இருக்கு. நான் வந்து பக்கத்துல நிக்கிறேன் அதை கூட கவனிக்காம என்ன தடா குழம்பிட்டு இருக்க. எங்க மாமா ஃபாரின்ல இருந்து ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தாங்கடா அது ஆத்துக்கு போட்டுட்டு வந்தேன்டா வாய்க்கால விழுந்துச்சுடா வீட்டுக்கு போனா என்ன சொல்லுவாங்கன்னு பயமா இருக்குடா. எப்படா விழுந்துச்சு? இப்பதான்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. சரி கவலைப்படாத, என்கிட்ட ஒரு டிவைஸ் இருக்கு அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்ன டிவைஸ்ரா? அதை வச்சா என் வாட்சை கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிச்சிடலாம். சரி என்னடா அங்க ஒரே கூட்டமா இருக்கு? தண்ணில யாரோ விழுந்துட்டாங்கடா, ஃபயரிங் சர்வீஸ் காரங்க தேடிட்டு இருக்காங்கடா. இப்பதான் இவனும் சொன்னா இவன் வாட்சி கீழே விழுந்துருச்சுன்னு. இப்ப நீயும் வந்து சொல்ற. சரி வா நம்ம இவன் வாட்சை போய் கண்டுபிடிக்கலாம். வாட்சிங் கேமரா எப்பரா பயன்படுத்துறது? இத வந்து நம்ம ஆன் பண்ணி இது ரிசீவ் டிஸ்க் அது மானிட்டரா அதை கனெக்ட் பண்ணி நம்ம தண்ணிக்குள்ள இருக்கிற பொருள் நம்ம பாக்கலாம்டா. அங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பொருள்லாம் தெரியும்டா. இதன் மூலமா நம்ம போட்டி வாட்சி கண்டுபிடிச்சிடலாம்டா. இதுல இன்னும் நம்ம நிறைய சென்சார் பொருத்தணும்னா கடல்ல நீரோட்டம் எங்க போகுது அதுல எவ்வளவு வேகமா போகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம்டா. இதுல இன்னும் நல்ல செலவு பண்ணி பண்ணோம்னா நிறைய மீன் கூட்டம் எங்க இருக்கு அதை அதை வச்சு நம்ம மீனவர்களுக்கு நல்ல பயனளிக்கலாம். இதை பாலத்துக்கு அடியில நம்ம பொருத்தணும்னா நம்மளுக்கு பாலத்தோட தன்மை என்ன தெரியும், அது பாதுகாப்பா இருக்கா இல்ல விரிசல் விட்டுருக்கா எப்படி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதை வெளிநாட்டுல கூட பயன்படுத்துறாங்க, நம்ம தான் என்ன பயன்படுத்துறது இல்ல. இது வந்து மானிட்டருங்க. இதில் வந்து நம்ம இதுக்கு பதிலாக டிவி டேபு ஃபோனு நம்ம எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேமராவுக்கும் இந்த ரெக்கார்டிங்க்கு மட்டும் 2000 ரூபா செலவாயிருக்கு. மற்ற இதில் மட்டும் நம்ம டிவியில் பார்த்துக்கலாம், செல்ஃபோனில் பார்த்துக்கலாம், டேப்லையும் பார்த்துக்கலாம். மற்ற எல்லா செலவையும் சேர்த்து 2000 ரூபா செலவாகுது. இதில் இன்னும் நம்ம நிறையா சென்சார் கொடுத்தோம்னா இதில் இன்னும் நிறைய கிளீனாக பிக்சர் தெரியும், அதுக்கு இன்னும் கொஞ்சம் செலவாகும். நான் வந்துட்டு அரசு மேல்நிலைப்பள்ளி அரசங்குடியில் வந்துட்டு அறிவியல் ஆசிரியராக வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து நாங்கள் கண்டுபிடிச்ச கருவி பேர் என்ன அப்படின்னா அண்டர் வாட்டர் வாட்சர் அப்படிங்கிறது. இது எதுக்காக கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நாங்கள் வந்துட்டு ஒரு கரையோர கிராமத்தில் வந்துட்டு இருக்கோம். அங்கே பார்த்தோம் அப்படின்னா அடிக்கடி வந்துட்டு நீர்னால் வந்துட்டு அதிக விபத்துகள் நடைபெறுது. அதுவும் இல்லாமல் வந்துட்டு ஏதாவது தண்ணியில் போட்ட பொருட்களை வந்துட்டு நம்மளால் வந்துட்டு தேடி பிடிச்சே எடுக்க முடியல. அப்போ வந்துட்டு ரொம்ப நாள் வந்துட்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த பசங்க வந்து சொன்னானுங்க இந்த மாதிரியெல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அவங்க கூட வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். அதனுடைய விளைவு தான் வந்துட்டு இந்த கருவி. இதை பற்றி நான் வந்துட்டு உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இதுக்கு பேர் தான் வந்துட்டு அந்த அண்டர் வாட்டர் வாட்சர் அப்படிங்கிறது. இது ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கேமரா தான். இந்த கேமரா வந்துட்டு நான் வந்துட்டு தண்ணி படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு ஒரு பாட்டிக்குள்ளே வச்சு கவர் பண்ணியிருக்கேன். இதில் தான் வந்துட்டு தண்ணிக்குள்ளே வந்துட்டு நம்ம விட்டோம் அப்படின்னா வந்துட்டு தண்ணிக்குள்ளே என்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ அது வந்துட்டு நமக்கு தெளிவாக தெரியும். இதிலிருந்து இது வந்துட்டு இந்த ஆர்சி அப்படிங்கிற அந்த ரெக்கார்டரில் வந்துட்டு ரெக்கார்ட் ஆகும். இதிலிருந்து அது வந்துட்டு நம்ம மானிட்டருக்கு போகும். நம்ம மானிட்டருக்கு பதிலாக வந்துட்டு ஃபோனோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டிவி கூட பயன்படுத்தலாம். இதை வந்துட்டு நம்ம ஃபயர் சர்வீஸ்காரங்களுக்கு வந்துட்டு இன்னும் வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அந்த தீயணைப்பு படையினருக்கு வந்துட்டு அதிகமான நேரம் அதிகமாக எடுத்துக்கிறாங்க. ஏதாவது ஒரு இது விழுந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு அவங்க பாவம் அவங்களும் மனிதர்கள் தானே, அதை வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப நேரம் ஆகுது. இந்த மாதிரியான ஒரு டிவைஸ் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் தண்ணியினுடைய தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா பாயும் தன்மையில் தான் வந்துட்டு அது இருக்குது. அப்போ வந்துட்டு அடியில் இருக்கக்கூடிய மேடு பள்ளங்கள் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஒரு புதை மணல் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நேரம் இங்கே இருக்கும், இன்னொரு நேரம் பார்த்தோம்னா அது கொஞ்சம் அப்படியே வந்துட்டு நகர்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கருவி இருந்தது அப்படின்னா வந்துட்டு அக்யூரேட்டாக இந்த இடத்துல தான் இருக்குது, நீங்கள் இறங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல வந்துட்டு போர்டு வச்சிடலாம். நிறைய உயிர்களையும் வந்துட்டு நம்மளால் வந்து காப்பாற்ற முடியும். இன்னும் வந்துட்டு நாங்கள் வந்து அதிகமான கண்டுபிடிக்கிறது வந்துட்டு கண்டுபிடிப்போம் அப்படின்ட்டு சொல்லிட்டு நன்றி, வணக்கம்.